எங்களுடைய சும்மா யூடியூப் சேனல்ல ஆரம்பத்திலிருந்து எங்களோட பயணத்தை ஜெயண்ணா இப்ப எங்களிடம் திரும்பி வர முடியாத அளவு தூரத்துக்கு இப்ப போயிட்டு அவருடைய இழப்புன்றது எங்களுக்கு யாராலுமே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பா இருக்குது. இன்னைக்கு அந்த செய்தி கேள்விப்பட்டதுமே எங்களால ஒரு நில குலைஞ்சு போயிட்டோம். என்ன செய்யறது அப்படின்றது உண்மையா பொய்யா அப்படின்றது எங்களால ஜீரணிக்க முடியாத ஒரு இதா இருந்தது. உண்மையா இங்க வரும்போது நான் எதுவுமே தெரியாம வந்தேன். அண்ணாட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டேன். அண்ணோட பழக பழக எனக்கு நிறைய விஷயங்கள் அண்ணோட பிடிச்சது. மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு. இப்போ அவர்கிட்ட இழப்பு எனக்கு மட்டுமில்லை எங்களுடைய சமூக ஊடகத்துறைக்கும் பெரிய ஒரு இழப்பாக இருக்குது. ஜெயண்ணா இருந்த வரைக்குமே நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆரம்பத்தில் நான் வந்ததுலேருந்து அவர் எங்களோட இருந்த வரைக்கும் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. சும்மா ஒரு ட்ரிப்புக்காகவும் நிறைய உழைச்சிருக்கிறாரு. எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. எப்படி ஒரு ப்ரெசென்டர் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. முக்கியமாக சொல்லணும் வேண்டாம், ஒரு செய்தி ஆசிரியராக, செய்தி வாசிப்பாளராக, ஒரு கவிஞனாக, பாடகராக அப்படின்னு நிறைய விடயங்களை, ஆர்ஜே விஜய்னு நிறைய விடயங்களை வந்து சிறந்து விளங்கியிருக்காரு. ஒரு புதுசாக ஒரு பிள்ளை வாரங்கள் சொன்னால் அவங்களுக்கு பயம் இல்லாமல் எப்படி இந்த நியூஸ் எல்லாம் வாசிக்கணும், எப்படி விஜய் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. உண்மையாக தான் இப்போ அண்ணாவோட பழகிய நாட்கள் சரி என்ற நாங்கள் நிறைய கஷ்டத்தில் இருந்திருப்போம். கவலையாக இருக்கக்குள்ள கூட அண்ணா சில ஜோக் மாதிரியெல்லாம் சொல்லுவார். அது கேட்கும்போது எங்களுக்கு எங்களை அறியாமலே அந்த கவலை எல்லாமே போயிடும். இப்போ நாங்கள் யாரோட சண்டை பிடிச்சாலும் வந்து சொல்லுவார், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி ஒன்றாயிருந்து செய்யுங்கோ, அப்படி இப்படி நிறைய விஷயம் சொல்லுவார். எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிடந்தானே, எதுவுமே நிலை இல்லை அப்படின்றது அண்ணாட இழப்பில் தான் நாங்கள் தெரிஞ்சு கொண்டாங்க. அவளை கத்தி அழுகணும் போல் இருக்குது. உண்மையாக அவ்வளோத்துக்கு ஏலாமல் இருக்குது. எங்களால் உண்மையாக இப்படி நடந்ததா அப்படின்ற மாதிரி தான் இதுவரைக்கும் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா அவர்கிட்ட இழப்பு எங்களால் வார்த்தையால் சொல்ல முடியாது. உண்மையாக ஆரம்பத்தில் இருந்து அவர் எங்களோட இருந்திருக்கிறாரு. நீங்களும் எங்களை வீடியோக்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. உண்மைக்குமே அவருடைய இழப்பு வந்து தாங்க முடியாத இழப்பாக இருக்குது. எங்களுடைய சும்மா ட்ரிப் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிஸ் யூ அண்ணா, மிஸ் யூ ஸோ மச் அண்ணா. சும்மா ஒரு ட்ரிப் நேர்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு பில் கட்டிருந்தோம், ஆனா பில் வந்து கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றதுக்காக இந்த பிளேஸ்ல இருக்கேன். எங்க அப்படின்னு சொன்னா பூங்குடிதீவு கண்ணகி அம்மன் ஆலயத்தோட இப்ப நான் சொல்ற அந்த வீதியால தான் போய்கொண்டிருக்கிறோம். எவ்வளவு கண்டிஷன்ல இருக்குன்ட்டு உங்களுக்கு இந்த வாகனத்தோட ஆட்டத்தை வச்சு தெரியும். இப்போ இந்த வீதிகள் எல்லாம் கண்டிப்பாக ஒரு புனரமைப்பு செய்ய வேண்டிய ஒரு நிலையில வந்து இருக்கு. என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் காரணருக்கு போய்கொண்டிருக்கிறோம். அந்த வழியில் வந்து சுழிபுரம்ன்ற ஒரு பகுதி இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே நல்ல ஒரு அழகான பகுதி, இந்த வயல் தென் அப்படின்னு சொல்லி நிறைய அழகான ஒரு பகுதியாக வந்து இருக்கு. அப்போ இதில் வந்து நாங்கள் இறங்கினாங்க ஏன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்தை காட்டேக்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். என்னடா எங்களுக்கு இதில் பார்க்கவும் உண்மையாகவே நல்லா இருந்தது, அதனால இறங்கி இந்த இடத்தை காட்டிட்டு போவோம்னு சொல்லி அவளுக்கிட்ட நாங்கள். அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் லேண்ட் ஆயிருவோம். பார்த்தாத்தோட வேறு லெவலில் நடுக்கடலாம் போய் பார்த்துருக்கோம். நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க, ஆனால் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ பெரிய டாஸ்க். அம்மா சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது சொன்னால் வேலையக்க ஃப்ரெஷ்ஷாகலாம் கொடுக்கிட்டது. இப்போ பார்த்தா இந்த தோஞ்சி போய் வந்திருக்க வேர்வை இந்த பார்த்துருப்பீங்க வேலையக்க ரோட்டுகள் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தான் ஹெல்ப் பண்ணி ஓடி வேறு லெவலில் பண்ணியிருக்கேன். இடையில விழுந்தும் போயிட்டோம், அதெல்லாம் காட்ட மாட்டோம். இன்றைக்கு மற்றொரு வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். என்னென்னு சொன்னால் ஏற்கனவே நிறைய வீடியோஸை வந்து உங்களுக்கு தந்துட்டுருக்கோம். வெரைட்டி வெரைட்டியாக நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வெரைட்டியாஸான நிறைய வீடியோஸை வந்து தந்துகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து மிக முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆலயம் ஒன்று இருக்குது. அந்த ஆலயத்து என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் அந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த ஊரே வந்து சேர்ந்து அந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க.